அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக புகழ் தரும் கிரகம் யார், அந்த புகழ் தரும் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கும் பொழுது ஜாதகரை சமூகத்திலே மிகப்பெரிய புகழ்மிக்க நபராக உருவாக்கும், அதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். புகழ் அப்படின்னு சொல்றதுமே ஒவ்வொரு மனிதனையும் முதலில் பொருளாதார ரீதியாக தன்னடைவை பெற்றதும் பிற்பகுதியில ஜாதகருடைய எண்ண ஓட்டம் கண்டிப்பாக புகழை நோக்கி தான் இருக்கும். அடிப்படையில ஒவ்வொரு மனிதனும் பொருளாதாரத்தை நேசித்தாலும் பிற்பகுதியிலே ஒரு ஜாதகர் சமூகத்தில் ஒரு புகழ்மிக்க நபராக மாறணும், நம்மை சமூகத்தில் இருப்பவர்களின் மத்தியில் பிரபலமாக காட்டிக்கொள்ளக்கூடிய நிலை பல ஜாதகர்களுக்கு ஏற்படும். அது எப்பொழுது ஏற்படும்னா பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்ற பிறகு ஜாதகர்களுக்கு அதிகம் ஏற்படக்கூடிய உள்ளுணர்வு தான் ஓரளவுக்கு புகழ் பெற்ற நபராக இருக்கணும், தான் இருக்கக்கூடிய ஒரு இடங்களிலோ அல்லது தன் சமூகத்திற்கோ அல்லது தனது தேசத்திற்கோ தான் ஒரு புகழ்மிக்க ஒரு நபராக மாறணுன்ற எண்ணம் இருக்கும். அது பெரும்பாலும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கும் கலைத்துறைகளிலே இருப்பவர்களுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி பேசஸ்ல எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலில் தான் ஒரு யூனிக்கா மத்தியில் பேசக்கூடிய பேசும் பொருளாக இருக்க வேண்டும்ன்ற எண்ணம் இருக்கும். ஆனா எல்லோருக்குமே இந்த யோகா வேலை செஞ்சிருமா? நிறைய பேர் பல்லாயிரம் கணக்கான கோடிகளிலே பணம் இருந்தாலும் அவர் யார் என்று மற்றவர்களுக்கு தெரியாது. சமூகத்திலே மற்றவர்களுக்கு அவர் யார், அவர் செய்யக்கூடிய துறை என்ன, அவருடைய பெயர் புகழை நிலைநாட்டுவதுதான் இந்த புகழ் தரக்கூடிய கிரகங்கள். அந்த புகழ் தரக்கூடிய கிரகங்கள் யார், அதை பற்றி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வீடியோ பதிவிற்கு முன்பு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை, இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. எப்படி என்றால் ஜோதிடம் முழுவதுமாக கிரகங்களை மையமாக வைத்துதான் பலன் கொடுக்கிறோம். அந்த வகையில பிரபஞ்சத்தில் இன்றைய தினம் இந்த நேரத்தில் கிரகங்கள் எங்கு சுழன்று கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தை மீண்டும் அடைய போறதே இல்லை. அதனால் அறிவியலும் உறுதிப்படுத்தி விட்டது, ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. அதுபோல ஒரு மனிதன் யோக திசையில பயணப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில வெற்றி பெயர் புகழ்கள்லாம் பெரும் வியூகங்கள் பெரும் முயற்சிகள் எடுக்கலன்னா கூட மிக எளிதில் கிடைச்சிரும். அவயோக திசையில பயணப்படுபவர்கள் பெரும் வியூகம் பெரும் முயற்சிகள் எடுத்தாலும் கூட பல தோல்விகளையும் ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழல் அல்லது ஜாதகரை மனம் வருந்தக்கூடிய சூழல்கள் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் தனது ஆன்மாவை நித்தியம் செய்வதற்கு யோக திசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனநிலைமையுடனும், அவயோக திசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் இருக்கும் பொழுது அவருடைய ஆன்மாவை நித்தியம் செய்ய முடியும். அந்த வகையில ஒரு ஜாதகருக்கு புகழ் தரக்கூடிய பாவம் என்று ஜோதிடத்துல மிக உறுதியான ஒரு பாவம் மூன்றாம் இடம்தான். மூன்றாம் இடம்தான் ஒரு மனிதனுடைய வீரிய தீரிய பாவம், வீர தீர செயல்களை புரியக்கூடிய பாவம், கீர்த்தி பாவம், புகழ் எப்படி அவருக்கு கிடைக்கும்ன்றத உறுதிப்படுத்தக்கூடியது மூன்றாம் இடம்தான். அதுபோல இளைய சகோதர சகோதரிகளை கொடுக்கக்கூடிய பாவமும் இந்த மூன்றாம் இடம்தான். ஒரு ஜாதகருடைய துணிச்சலை பற்றி சொல்லக்கூடியதும் இந்த மூன்றாம் இடம்தான். இந்த மூன்றாம் இடம்தான் ஒரு மனிதனுக்கு மிகவும் ஜாதகர் புகழ் பெறுவாரா, தான் இருக்கக்கூடிய இடம், தன் சமூகம் அல்லது தன் தேசம், தன் துறை, தன் தொழிலே எப்படி இருப்பார், புகழ் அடையக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கான்றத உறுதிப்படுத்துறது இந்த மூன்றாம் இடம்தான். துணிகர செயல், சமூகத்தில் எதையும் அக்கறையோடு பிறருக்காக தட்டி கேட்கக்கூடிய அந்த துணிச்சலையும் இந்த மூன்றாம் இடத்துல தான் பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒரு மனிதன் புகழ் பெற வேண்டும் என்றால் அந்த மூன்றாம் இடத்து அதிபதி யார், அந்த ஆதிபத்திய கிரகம் தான் உங்களை புகழடைய செய்ய போகிறது. பெரும்பாலும் அரசியலிலே இருப்பவர்கள் செல்வங்களை தாண்டி சக மனிதர்களிடம், சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் ஒரு பெயர் புகழை பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதுபோல கலைத்துறைகளிலே வேலை செய்பவர்களும் பெரிய அளவுல மக்கள் மத்தியிலே புகழோடு பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதுபோல துறைகளை சார்ந்து எந்த துறைகளில் மிகப்பெரிய வல்லுநராக இருக்கும்பொழுது, உதாரணத்திற்கு இப்ப இருக்கக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஓனரை கூட மிகப்பெரிய செல்வந்தரை கூட நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல். யாரெல்லாம் நீங்க வந்து ஒரு மனிதனை சமூகத்தில் வியந்து ஒரு புகழ் பெறக்கூடிய அவருடைய துறை சார்ந்த விஷயங்கள்ல அவருக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கறது, சக மனிதர்கள் அவரை ஆரமாற வேண்டுவது அல்லது அவரை அங்கீகரிப்பது தான் இந்த புகழ்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுபோல துணிகர செயலும் புகழ்னு எடுத்துக்கிறோம். அப்ப உங்களுடைய ஜாதகங்கள்ல மூன்றாம் அதிபதி யாரோ அவர் தான் புகழ் தர போகிறார். அவர் எப்படி இருந்தால் உங்களுக்கு புகழ் தருவார், இது ரொம்ப முக்கியம். அந்த அதிபதி எப்படி இருக்கும்போது மேற்கொண்டு அத்தனை புகழும், நீங்கள் எந்த துறை சார்ந்தவரோ அந்த துறையில் உங்களை வல்லுநராக அட்லீஸ்ட் அந்த கிரகத்தினுடைய வலு குன்றி இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு புகழ்மிக்க ஒரு மரியாதை கொண்ட ஒரு நபராகவும், அந்த கிரக வலுவை பொறுத்து நீங்கள் அரசியல் சார்ந்தோ அல்லது கலைத்துறைகள் சார்ந்தோ செய்யும் தொழிலை சார்ந்தோ நிறைய மக்களுக்கு ஒரு தேசத்திற்கு பரிச்சயமான ஒரு நபராக மாற்றுவத அந்த மூன்றாம் இடம். அவர் எப்படி இருக்க வேண்டும், உதாரணத்திற்கு மூன்றாம் இடத்து அதிபதி சனி பகவானாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், யாரானும் எவரே ஆனாலும் அந்த ஆதிபத்திய கிரகம் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும். ஒரு மனிதன்
பெரும் புகழ் பெறுவதற்கு அவனுடைய பாக்கியஸ்தானத்தினுடைய துணை வேண்டும். பெரும் புகழ் பெறுவதற்கு பாக்கியஸ்தான துணை இருக்கும் பொழுது அது நீடித்த புகழாக இருக்கும். அப்ப மூன்றாம் அதிபதி ஏதேனும் ஒரு வகையில ஒன்பதாம் அதிபதியோடு தொடர்பு கொள்வது அல்லது ஒன்பதாம் அதிபதியினுடைய இணைவு பார்வை பெறுவது மிகப்பெரிய உங்களை அழிவில்லாத புகழ் கொண்ட நபராக மாத்திடும். ஸோ எல்லாருக்குமே மாத்திடுமான்னா கண்டிப்பாக அதற்கும் தசா புத்தி வரணும். அப்ப அழிவில்லாத புகழுக்கு புதன் பார்த்தோம். அது போல சமூகத்துல நேர்மையா புகழ் பெறணும். ரெண்டு விதத்துல புகழ் பெறலாம். நிறைய பரபரப்பாக பேசக்கூடிய ரவுடிகளாகவும் மாறலாம், பரபரப்பாக பேசக்கூடிய அரசியல்வாதியாகவும் மாறலாம், பரபரப்பாக பேசக்கூடிய தொண்டு நிறுவனம் வைத்து மக்களுக்கு சேவை கூடிய நபராகவும் மாறலாம். அப்ப அந்த கிரகம் சனி பகவானாக இருந்தாலும் சரி, மூர்க்கத்துணம் கொண்ட வேகம் கொண்ட துணிச்சல் கொண்ட செவ்வாயாக இருந்தாலும் சரி, அந்த மூன்றாம் அதிபதியோடு இயற்கை சுபர்கள் தொடர்பு கொள்ளணும். முதல் விதி அது சனி பகவானாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும், மூன்றாம் இடத்து அதிபதிகளோடு இணைவு பார்வை பெற்ற நிலையில சுபர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். சுபர்கள்லாம் எந்த மாதிரி வரும்? குரு பகவான் முழு சுபர், சுக்கரன் முழு சுபர், அதுபோல சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பிறையில் வழிபொருந்திய சந்திரன் சுபராக பார்க்கப்படுகிறார். தனித்த புதன், புதன் தனித்த புதன், புதனோடு சனி சேருவது புதனோடு செவ்வாய் சேருவது ஆகாது, புதனுடைய பார்வை பெறுவது. இந்த நிலைகள்ல பார்வை பெற்ற நிலையோ அல்லது இணைவு பெற்ற நிலையோ இருக்கும்போது, புதன் மட்டும் இணையக்கூடாத நிலை இருக்கும் பொழுது உங்களுக்கு மூன்றாம் இடம் வலுத்திடுச்சுன்னு அர்த்தம். மூன்றாம் இடம் உங்களை புகழ் பெற செய்ய தகுதியுடைய ஜாதகராக மாற்றிடுச்சு. உங்களுடைய ஜாதக ரீதியில நீங்கள் சமூகத்திலே புகழ் பெறக்கூடிய நபராக மாறிவிட்டீர்கள். அந்த கிரகம் யார், அந்த கிரகத்தினுடைய காரகம் என்ன, அதை முதல்ல பார்க்கணும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகம் உண்டு. அந்த காரகத்தின் வாயிலாக இந்த மூன்றாம் இடத்தோடு சூரியர்கள் தொடர்பு கொண்டு சூரியன் ஏதேனும் ஒரு வகையில் ஆதிபத்திய தொடர்பு கொள்ளும் பொழுது நிர்வாக நிலையில பெரியாளா இருப்பீங்க, அரசியல் துறையில பெரியாளா இருப்பீங்க. சுக்கரன் தொடர்பு கொள்ளும் பொழுது சினிமா, கலைத்துறைகள், என்டர்டைன்மெண்ட், இது போன்ற ஒரு மக்களை மகிழ்விக்கக்கூடிய நிலைகள், ஆடை வடிவமைப்பு கூட சுக்கரனை சார்ந்ததுதான். அதுபோல செவ்வாய் இருக்கும் பொழுது பெரும் பூமி, பெரும் போர்க்காரர், அரசியல்ல பின்னணியில் இருந்து இயக்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த நபராகவும், சனி பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுது மக்கள் மத்தியிலே அடித்தட்டு கீழ்த்தட்டு மக்களுக்கு, அதாவது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய சேவகராக அறியப்படுவீர்கள். அப்போ ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தும். மூன்றாம் இடத்த அதிபதி யார், அந்த அதிபத்திய கிரகத்தோடு சுபர் தொடர்பு கொண்டு வலுவாக இருக்க வேண்டும். மூன்றாம் அதிபதி ஸ்தானபலத்தை இழக்காமல் இருக்கணும். மூன்றாம் அதிபதி யாரோ அவர் தனது ஸ்தானபலத்தை இழக்காமல் இருக்கும் பொழுது உறுதியாக உங்களுக்கு நல்ல புகழ் பெறக்கூடிய அந்த கிரகத்தோடு கோணாதிபதிகள் தொடர்பு கொள்கின்றார்கள். தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் யாருன்றதை பொறுத்து உங்களுடைய புகழ் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவிலேயா அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய தேசத்திலேயான்றதை உறுதிப்படுத்தணும். குறிப்பாக இந்த மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய திசை வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் எங்கு கடைகோடியில் இருந்தாலும் உங்களை முதன்மை கொண்ட நபராக முதல் தரத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிடும். அதுவும் உங்களுடைய துறை சார்ந்து, எந்த துறையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அதை சார்ந்து, அரசியல், சினிமா, இந்த ரெண்டு விஷயங்கள்ல அதிகமான மெஜாரிட்டியான ஜாதகங்களிலே மூன்றாம் இடம் தான் வலுத்திருக்கு. மூன்றாம் இடம் வலுத்தவர்கள் மிகப்பெரிய தன் தேசத்தில் இருக்கக்கூடிய அல்லது தன் இனத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு பரிச்சயமான ஒரு நபராக மாற்றிவிடும். அப்ப புகழை ஒரு மனிதன் பெறுவதற்கு மூன்றாம் இடத்தின் ஆதிபத்திய கிரகம்தான் காரணம். இந்த கிரகம்தான் புகழ் கிடைக்கக்கூடியது. அந்த கிரகம் நல்ல ஒளியோடு இருந்து ஸ்தானபலத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நேர்மையான ஒரு புகழ் பெற்ற நபராக இருப்பீர்கள். அவயோக கிரகங்கள் வலுத்து கிரகம் மூன்றாம் அதிபதியும் ஸ்தான பலத்தோடு இருக்கும் பொழுது தவறான வழிகளிலே, சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் மக்கள் உங்களை கண்டு அஞ்சும் அல்லது பயப்படும் வண்ணம் உங்களை அவ பேச்சு பேசக்கூடிய, உங்களை முன்பு விட்டு பின்பு பேசக்கூடிய நிலை அல்லது முன்பே பேசக்கூடிய ஒரு கசப்பான நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன், நன்றி.